வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய கோவில் திருப்பணி தொடர்பாக இடையிடையில் பல வேலைகள், வெளியுலக சகோதரர்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. அப்புறமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மிக சிறப்பாக கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு இருக்கிறதுனால நான் அடிக்கடி வீடியோ போட முடியல. சகோதரர்கள் அதை புரிந்து கொண்டு சப்போர்ட்டா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, பல சகோதரர்கள் வந்து அபரிமிதமாக பாருங்க, சில சகோதரர்களா மாதம் ஒரு 10,000 தான் அவங்க சம்பளமா இருக்கும். ஆனா அவங்க தன்னுடைய சேவிங்ஸ் முதல் கொண்டு சப்போர்ட் பண்ணி நம்முடைய கோவில் திருப்பணியை சிறப்பாக கொண்டு வரணும்ட்டு அவ்வளவு ஒரு அன்போடு, இறைவனை மட்டுமே தான் நான் உங்களுடைய அந்த அன்புல நான் பாக்குறேன். நன்றி நன்றி நன்றி. அது எனக்கு வந்து பொறுப்புகள் அதிகமாயிட்டே இருக்கு, மிக சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தானுங்க. ஸோ அதே சிந்தனையிலேயே நம்ம சிந்தனையே இல்லாமல் இருந்துட்டே இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தனைகளையும் அதிகமாக ஒரு குறிப்பிட்ட நல்ல காரியத்திற்காக செஞ்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. மிக விரைவாக நம்முடைய திருப்பணி தை மாதத்தில் துவங்கிவிடும். நம்முடைய சிவனை வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பிட்டுக்கு மண் சுவந்தார் சிவன்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது பிட்டுன உணவு, வெறும் உணவு மட்டுமே உணவுக்காக மட்டுமே சென்று ஒரு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஒரு மனிதன், சிவனை விடுங்க, மனிதனுக்குள்ளதான் சிவன் இருக்கா, வெறும் உணவு மட்டும்தான் ஒரு சேவையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு கல்லு மண் சுமந்தார் அப்படின்னு ஒரு ஸ்டோரிஸ், அது ஸ்டோரியா வரையில பக்தி மார்க்கத்தில் வேற மாதிரி வரும். அப்போ அந்த மனிதனின் மனநிலையை யோசிச்சு பாருங்க, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, உணவு மட்டும்தான் கிடைக்கும், ஆனால் கடுமையாக உழைக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ அவங்க மனநிலை எவ்வளவு தூய்மையா, அழுக்கு இல்லாம, எவ்வளவு பியூரிஃபைடா இருக்கு யோசிச்சு பாருங்க. சலனங்கள் இல்லாம, ஆசைகள் இல்லாம, விருப்புகள் இல்லாம, வெறுப்புகள் இல்லாம மனநிலை எப்படி இருக்கு பாருங்க. ஒரு இடத்துல ஒரு கோவில் திருப்பணி நடக்குது, உணவு மட்டும் சாப்பிட்டு நம்ம போய் பணி செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் போவாங்க இல்லைங்களா? எனக்கு இது மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருப்பேன். வாலண்டியர்ஸ் அப்படிம்பாங்க, சக்கி வாசுதேவோட அவரோட இதில் பண்ணுவாங்க, குரு வேதாத்ரி மகரிஷி இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மேல்மருவத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா, பணி செய்யறதுக்குன்னு அந்த அந்த மனநிலை யோசிச்சு பாருங்க, ஏதாவது வருதா? ஒன்றும் வராது. ஆனால் அந்த என்ன, அந்த இறைவனோடு ஒன்றி தானாகவே மனசு போய் இறைவனோடு ஒன்றிடும், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருக்கும் அந்த நிலை. அந்த நிலையை உணர்ந்திருக்கு தான், வெறும் பிட்டுக்காக மண் சுமந்தாரு சிவன் அப்படின்னு, அந்த மனநிலையே சிவம் தான், எண்ணமற்ற பற்றற்ற அந்த நிலை இருக்கும் ஆச்சுங்களா? அது போல தான் பல சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடன் இணைந்து இந்த திருப்பணியில் எனக்கு கரமோடு கரம் கோர்த்து உழைக்கிறதுக்கு பலரும் மெயில் அனுப்பியிருக்கீங்க. எல்லா டீட்டெயில்ஸும் நான் வச்சிருக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவரையும் ஒரே முட்டாளில் கூப்பிட முடியாது சரிங்களா? அதனால யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களை மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் தான் என்னால் அழைக்க முடியும் ஆச்சுங்களா? பலரும் வந்து அபரிமிதமாக வந்தாலும் வேலை ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆகாது இல்லைங்களா? நமக்கு வந்து சிவனின் தன்மையோடு, மனநிலையோடு பலரும் இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க 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 எல்லாம் உள்ள இறைவனே நமக்குள் நிலைப்பதை உணர முடியும் ஆச்சுங்களா? அதுதான் கிறிஸ்துவத்தில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம 1 அடி எடுத்து வச்சா நம்மளை நோக்கி இறைவன் 10 அடி எடுத்து வைப்பான். எதில் யோசிச்சு பாருங்க, நீங்கள் 10 நாள் பிரம்மச்சரியம் இருந்து பாருங்க, இறைவன் உங்களுக்குள்ளே நிறைய இருக்க ஆரம்பிச்சிருவார். 100 நாள் இருக்கிற நீங்கள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க, அதாவது நீங்கள் இறைவனை நோக்கி 1 அடி 1 அடி எடுத்து வைக்க வைக்க, பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க இல்லாமல் இறைவன் உங்களை நோக்கி 10 அடி 10 அடி எடுத்து வச்சு வந்துட்டே இருப்பாரு சரிங்களா? வாழ்க வளமுடன். ஆகவே சகோதரர்களே, பிரம்மச்சரிய நாட்களை விட்டுட்டு, சில சகோதரர்கள் அப்படிதான் பிரம்மச்சரியத்தை விட்டுட்டு என்னை வந்து பிடிச்சிட்டா ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது ஆச்சுங்களா? ஒரு பயனுமே இல்லை, வேஸ்ட். உங்க மனநிலை பலவீனமாயிட்டே இருக்கும், வேஸ்ட் ஆச்சுங்களா? அந்த மாதிரியெல்லாம் ஆகாது. பிரம்மச்சரியத்தை பிடிச்சிட்டு நீ எங்கிட்ட வர வேண்டியதில்லை, யாருமே வேண்டியதில்லை, எந்த குருவும் வேண்டியதில்லை, ஒண்ணுமே வேண்டியதில்லை, ஒரு ஹேரும் வேண்டியதில்லை, அவன் கூட இருப்பான் சரிங்களா? இறைவனுக்கு மேல என்னங்க இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஆகவே பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது மட்டும்தான் பேஸ், புரிஞ்சுதுங்களா? சூரியன் வந்து அருள் கொடுத்துட்டேதான் இருக்கும், அருள் பாரபட்சமின்றி அருளானது சூரியன் கொடுத்துட்டேதான் இருப்பாரு. ஆனா அதை வாங்கி கொள்றதுக்கு பிரம்மச்சரியம், உயிரணுக்கள் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த இறைவனின் அருளை நீங்க வாங்கி கொள்ளவே முடியும் சரியா? இன்னொன்னுங்க, முன்பொரு காலங்களில், முன்பொரு காலங்களில் போய் பாருங்க, பூனைக்கு எலி வேணும்,
எலி வேணும், ஒரு மா ஒரு புலிக்கு ஒரு மான் வேணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வேணும், ஆச்சுங்களா? ஆனா யோசிப்பாருங்க, ஆனா எலிக்கு பூனைக்கின் அவசியம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. மானுக்கு புலியின் அவசியம் கிடையாது, ஆச்சுங்களா? இந்த காலகட்டங்களில், கலி காலகட்டங்களில், கலி காலத்துல, புரிஞ்சுதுங்களா? கலி காலத்துல பூனைக்கு எலி தேவையில்லைங்கிற மனநிலையில் இந்த காலத்து பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆச்சுங்களா? புலிக்கு மானே தேவையில்லை அப்படிங்கிற மனநிலையில புலிகள் வாழ்வது போல, ஆணே தேவையில்லை நானே வாழ்ந்துடுவேன்ட்டு நம்முடைய அரசாங்கங்கள் அவர்களுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாச்சு, சரிங்களா? ஆனா பல இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா, போய் போய் நான் வந்து அந்த ட்ராப்ல விழுந்தே ஆகும், ஆச்சுங்களா? ஆசை. அப்புறம் சில சகோதரர்கள் பெண்கள் வேண்டாங்கிறாங்க, ஆற்றல் விரயம் பண்ண வேண்டாங்கிறாங்க, நீ ஒழுக்கமா இருந்தா போதுங்கிறாங்க. அந்த மாதிரி பெண்கள் தான், அத்த பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஆனா ஆண்கள் வாண்டடா போய் அவங்களை கரைச்சு அந்த அந்த பெண்ணையும் பலவீனப்படுத்தி, தன்னையும் பலவீனப்படுத்தி, தன்னுடைய ஆற்றல்களையும் இழந்து, இறைவனையும் இழந்து, வீக்காய் வீக்கஸ்டா மாறிட்டு இருக்காங்க, ஆச்சுங்களா? தன் குடும்பம் எல்லாம் ஒரு ஊர்ல இருக்கும், நம்ம இன்னொரு ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருப்போம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சே இருப்போம், அவங்களால பிரம்மசரியத்தில் இருக்க முடியலையா? முடியல அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அழுக்குகள் காரணம். அழுக்குகளுக்கு என்ன காரணம்? நம்ம சுயநலமாவே இருக்கிறது காரணம், சரிங்களா? அப்புறம் அவங்களால பிரம்மசரியத்தில் இருக்க முடியுமே, கல்யாணம் முடிச்சாதான். எத்தனை பேர் வந்து வெளிநாடுகள்லயும் வெளியூர்கள்லயும் இருக்காங்க, பிரம்மசரியத்தில் இருக்க முடியலைன்னா அழுக்கு. அதை பியூர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? சுயநலத்தை விடணும், புரிஞ்சுதுங்களா? தான் தனது என்றது 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 புழுவா பிறந்துடலாம் அந்த மாதிரி இருக்கிறது, ஆச்சுங்களா? அது விடுங்க. அதே மாதிரிதான் இன்னும் சிலர் இருப்பாங்க, திருமணமே ஆகல ஆனாலும் சுய இன்பம்ங்கிற அந்த குழியில விழுந்து விரயம் பண்ணி பண்ணி பண்ணி, என்னையா தேவை, ஏன் இப்படி, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்கிறீங்க சொல்லுங்க. திருமணம் இல்லை, திருமணத்துக்கு இறைவன் அருளால் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 28 வயசு 30 வயசு வரைக்கும் திருமணம் தேவையில்லை. அது இந்த காலத்துல பெண்களே 28 வயசு வரைக்கும் திருமணம் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும் போது, ஆண்களுக்கு 35-40 வயசு வரைக்கும் டைம் இருக்கு. அப்ப எத்தனை வருட பிரம்மச்சரியத்தில் ஒரு ஆண் மகனால் நிலைச்சு வலிமையடை முடியும்? யோசிச்சு பாருங்க. திருமணம் 40 வயசுலதான் பண்றேன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தான்னா, அந்த பையன் 12 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருட பிரம்மச்சரியத்தில் அட பீஷ்மரம் மிஞ்சிடலாமே யா. எத்தனை ஆற்றல், எத்தனை சக்தி, எத்தனை சமுதாயத்திற்கு பணி செய்ய முடியும், இறைவனாகவே நீங்க மாறிடலாமே, அத்தனை ஆற்றல் இருக்கு, ஆச்சுங்களா? ஆனா என்ன பண்றோம், என்ன பண்றோம்? தவறான கல்வி முறை, நம்முடைய முன்னோர்களின் கல்வி முறைக்கு சிறிதும் சம்மந்தம் இல்லாத விஷயத்தை, வெளிநாட்டவர்கள் திணித்த விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணி, அது வாழ்க்கைக்கு பயன்படாத விஷயங்கள் தான், பிராக்டிக்கல் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல பயனே படுறதில்லை, ஆச்சுங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களையே தான் முக்கியத்துவம் கொடுத்து 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 படிச்சு என்ன பண்றோம் கடைசியில? உலக விஷயங்கள். நீ 8 மார்க், நான் 10 மார்க், அப்ப நீ அந்த கார் வாங்க, நான் இந்த கார் வாங்கினா, அந்த வீடு வாங்க, நீ இந்த வீடு வாங்கினா, லக்ஸுரி லைஃப் வாழ்ற, நீ இந்த லைஃப் வாழ்ற, சே நீ என்ன இப்படி பாவ, அது ஏன் இப்படி போயிட்டாங்க? யோசி பாருங்க. இன்பமோ துன்பமோ வெளிப்பொருள்களில் இருந்து வருதா? வெளிப்பொருள்களில் இருந்து வருதா? அதை உணர்வது நீங்களா? அது அதை உணர்வது உங்கள் உடலா? நீங்க தானே, புரியுதுங்களா? வெளிப்பொருள்கள் தூண்டுதல் மட்டும்தான், நம்ம தான் உணர்றோம். உணர்றதுக்கு உங்களுக்குள்ள காந்த ஆற்றல் இருந்தாதான் அதையுமே நீங்க என்ஜாய் பண்ண முடியும். வெளிப்பொருள்கள் நமக்கு இன்பத்தை தருவது அல்ல, வெளிப்பொருள்கள் இன்பத்தை தருவது போல நம்முடைய ஆற்றல்களை ஐம்புலன்கள் வழியாக விரயம் செய்து கொண்டே இருக்கின்றது, ஆச்சுங்களா? விரயம் செய்து கொண்டே இருக்கிறது. அது நம்மை வந்து வேக வேக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆற்றல் வந்து உயிரணுக்கள் வந்து கொஞ்சம்தான் இருக்குங்க. அந்த உயிரணுக்கள் இருக்கும்போது தான் நம் காந்த ஆற்றல் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பலங்கள் வழியாக எனர்ஜியாக வெளியாயிட்டு இருக்கும். அதுதான் காரணம். அந்த உயிரணுக்கள் தான் நீங்கள் விந்து சக்தி வெளியில் ஒவ்வொருமிதமாக வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த உயிரணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விரயம் செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளாகவே தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்னா, நாம் வந்து நமக்குள்ள ஒடுங்கணும். அதுதான் திருமூலர் வந்து படிச்சு படிச்சு பல பாடல்கள்ல, அனைத்து சித்தர்களும், திருமூலர் மட்டும் கிடையாது, நம்முடைய முன்னோர்கள் இதான் சொன்னாங்க. நீ உண்மையிலேயே புத்திசாலியா, நீ உண்மையிலேயே வலிமையானவனா, நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான மனிதனா, அப்போ உனக்கு வந்து ஒரே பாதை தான் இருக்கு. ஒன்னு தவம்,
இன்னொன்று அறம். அறம்னா என்ன? யாரையும் ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக இருக்கணும், அதெல்லாம் ஒரு வகையான அறங்கள் தான். ஆனால் அந்த அறங்களின் தாற்பயம் என்ன அப்படின்னா, அறுத்து விடுவது. அந்த மரத்தை அறுக்கிற மிஷின் அறம்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா. ஏன்னா நமக்குள்ளாக மனதில் எழுகின்ற மாய நன்னாடன்ட்டு அந்த மாயையில் மயங்கி மனசில் சொல்கிற விஷயத்துக்குனால ஓடிட்டே இருந்தால் நமக்கு வந்து ஆற்றல் விரயம் போயிட்டே இருக்கும், அது இழுத்துட்டு போய் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும். அதனால மனதில் எழுந்துட்டு வந்துட்டு இருக்கும் போதே அதை அறுத்து விட்டே இருந்தால் தவம் தானாகவே வரும், இல்லைன்னா தவமே வராது ஆச்சுங்களா. இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் தவத்தில் இருந்தீங்கனாலே அது அறம் தான், அதுதான் உண்மையிலேயே அறம் ஆச்சுங்களா. அப்போது வல்லவர்கள், தெளிவானவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள், தன்னை உணர விரும்புபவர்கள் தவத்திலும் அறத்திலும் நிலைப்பார்கள். இந்த வெளி உலக பல சகோதரர்கள் எனக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க, இது போட்டு விடுவாங்க, இமெயிலில் போடுவாங்க. ஆனால் நீங்கள் என்னென்ன ஆசைப்படக்கூடாதுங்கிறீங்க, எதுவுமே படக்கூடாதுங்கிறீங்க, சாப்பாட்டுக்கு எங்கே போகிறாரு, இங்கே வாங்க, எங்கிட்ட வாங்க, நீங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பாடு நான் போடுறேன், நம்ம நம்ம சொசைட்டிக்காக ஒர்க் பண்ணுவோம், சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சரிங்களா. காசு பணம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மனுஷன் அச்சடிச்சதுங்க. மேன் பவர் எவ்வளோ வலிமையானது தெரியுங்களா. விவேகானந்தர் சொன்னார், ஒரு 100 இளைஞர்களை கொடுத்துங்க நான் உலகத்தையே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு ஆச்சுங்களா. 100 இளைஞர்கள் தான் எப்பேற்பட்ட விஷயங்கள் சாதிக்கலாம் தெரியுங்களா. என்கிட்ட உண்மை சொல்கிறேன், தூய பிரம்மச்சரியத்தில் நிலச்சி ஒரு 2-3 வருடம் 4 வருடம் பிரம்மச்சரியத்தில் நிலச்சி மன உறுதியோடு ஒரு 10 இளைஞர்கள் வந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் தெரியுங்களா. சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் என்கிட்ட வர்றவங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களாகவே தான் இருக்காங்க. குடும்ப உறுப்பினர்களாக எப்படியும் ஆற்றல் விரயத்துக்கு தயாராக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஆச்சுங்களா. ஸோ அதில் சில சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சா என்கிட்ட பேசுவாங்க, பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியலன்னா டூ விட்டுருவாங்க, டூ விட்டுட்டு வேறு வழியில் போவாங்க. இந்த மனநிலையில் இருக்காங்க ஆச்சுங்களா. எனக்கு அதனால் ஒன்றும் கிடையாது. ஆனால் இறைவனிடமிருந்து டிஸ்டன்ஸ் ஆகிக்கிறாங்கல்ல, எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து டிஸ்டன்ஸ். ஆனால் மிருக வாழ்க்கைக்குள்ளதான் உழல்றதா இருக்குது சகோதரர்களே. நீங்கள் எப்போ நம்முடைய பிரம்மச்சரிய சேனலை பார்த்தீங்களோ, எப்போ நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணும்னு முடிவு பண்ணினீங்களோ, அப்போவே நீங்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. பல முறை விழலாம், ஆனால் நீங்கள் பிரம்மச்சாரிகள் தான். அதற்கான முயற்சிகள் செஞ்சு செஞ்சு எழுந்துகிட்டே இருக்கீங்க. நீங்கள் தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை, புரியுதுங்களா. பிரம்மசரீரத்தில் நிலைச்சிட்டீங்கன்னா நீங்கள் சிவமே தான். நிலைக்காமல் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் பிரம்மச்சத்தை சரியம் செய்வதற்கு முயன்று கொண்டே இருக்கிறீர்கள்னு அர்த்தம். ஆகவே நீங்கள் எந்த கூச்சமோ வெக்கமோ படக்கூடாது சரிங்களா. ஒன்று உண்மை புரிஞ்சுக்கணும், இதுதான் உண்மை, பிரம்மசரீரத்தில் நிலைக்கணும். அதுக்கு தான் நம்முடைய பிறவியின் நம்மை முழுமை செய்வதற்கான பாதை, பரிணாம வளர்ச்சிக்கான பாதை. பரிணாம வளர்ச்சி அடைஞ்சா 5 அறிவிலிருந்து 6 அறிவு. பரிணாம வளர்ச்சி இல்லாது தேங்கி பலவீனமாகி மிருக வாழ்க்கை போல தேங்கி கீழே போனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிணாம வளர்ச்சி டவுன் கிரேட், புரிஞ்சுதுங்களா. அப்கிரேட் போக போக இறைவனை நோக்கி செல்றோம், டவுன் கிரேட் போக போக மரணத்தை நோக்கி போறோம், இவ்வளவுதான் சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. கிட்டத்தட்ட 15 நிமிடத்துக்கிட்ட பேசிட்டோம். நீ முடிஞ்ச அளவுக்கு வந்து தினமும் அடிக்கடி வந்து கேள்வி பதில் எல்லாம் படிச்சிடறேன். நான் நிறைய கேள்வி பதில் வேற இருக்கு. இனி அடிக்கடி சில நம்ம நீ தை மாதம் மாதிரி நம்ம கோவில் பணிகள் துவங்கிடும் இல்லைங்களா. அது வரைக்கும் வந்து ரிசர்ச்சிங் அப்படிங்கிற விதத்தில் கோயில்களுக்கு மற்ற இடங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய பணியை விரைவில் முடிப்பதற்கு தகுந்த ஆலோசனைகள் இந்த வேலைகள்லாம் இருக்குது சகோதரர்களே. அப்புறம் திருப்பணிக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் 1000 ரூபா கொடுக்கணுங்கிறதுல விஷயம் இல்லை, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் புரிஞ்சுதுங்களா. நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்தா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அது கோடிக்கு சமானம். அந்த மனசு தான் எனக்கு முக்கியம் புரிஞ்சுதுங்களா. உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த சுயநலம் அப்படிங்கிற அந்த கட்டை உடச்சிட்டு வெளியில் வரீங்க பார்த்தீங்களா, அங்கே சிவம், சிவம் தான் வெளிப்படுறதை நான் பார்க்குறேன் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன், நம்ம உருவாக்குவோம் சரிங்களா. இறைவனின் துணையோடு, இறைவனின் அருளால், அவன் அருளாலே அவன்தால் பணிந்து அவன் வழியில் நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டே இருப்போம் சரிங்களா. தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. உங்களில் நிலைக்க இறைவனை இழுத்து பிடிச்சிக்கோங்க புரிஞ்சுதுங்களா. 5 புலன்கள் வழியாக ஆற்றல் விரையும் இந்த லஸ்ட்டு அழுக்குகள் இதெல்லாம் போகணும்னா நம்மளை நம்ம பியூரிஃபை பண்ணணும்னா சுயநலத்தையும் முதல்ல விடுங்க சரிங்களா. ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தீங்கன்னா ஏமாற்றம் வரும் வாழ்க்கையில், ஏமாற்றம் அபரிமிதமான ஏமாற்றங்கள் வரும். சுயநலம் அப்படிங்கிறது மிக கொடிய விஷயம் சரிங்களா. அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து பியூரிஃபை ஆக ஆக பிரம்மசரி நாட்கள் தானாக இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம் சரிங்களா. எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட 400-500 நாள் ஆன சகோதரர்கள்லாம் அசால்ட்டாக நான் சொல்லுங்க நான் வந்துடுறேன் ஆச்சுங்களா. அவ்வளோ தூரம் இறைவனோடு ஒன்றி இருக்காங்க, ஒன்றிடுறாங்க இயல்பா
அதுதான் அதுதான் இறைவன் ஆச்சுங்களா. இறைவன் அவங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி பல சகோதரர்களை, ஒவ்வொரு சகோதரர்களுமே சிவமே தான் ஆச்சுங்களா. அந்த சிவங்கள் அனைத்தும் இணைந்து தவமாற்றுவதற்காக ஒரு ஒரு இறையருளால் ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான் வீங்களா. அது நம்ம செய்யல, அவன் நடத்துறான், நம்ம வந்து கூட அதுக்கு ஒரு கருவியா இருந்து இயங்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. இன்னைக்கு கேள்வி பதில் பார்க்க முடியல, நேரமாயிடுச்சு. மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம்.